இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் ரிலேட்டடாக ஜேர்னல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொப்ரேட்டர்ஸ் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக கேஷாவோ குட்ஸாவோ பிஸ்னஸ்லேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேர்ம் வந்து நம்ம ட்ராயிங்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ட்ராயிங்ஸ் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் என்ன பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது ப்ரொப்ரேட்டர், அவரோட வேர்டை வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து டினோட் பண்ணும், அதனால் அதை நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் த்ரீ கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணால் என்ன கான்செப்ட்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறோம் பட் பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம், த சேம் பர்சனல் யூஸ் தான். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா குட்ஸாக வந்து வித்ட்ரா பண்ணுறோம், பிஸ்னஸ்லேருந்து குட்ஸாக வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த த்ரீ கான்செப்டில் எப்படி வந்து ஜேர்னல் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெபிட் த ரிசீவர், ஸோ யார் ரிசீவரோ அவர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் வைக்கணும். ஸோ ட்ராயிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெபிட் ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் பேங்க், பேங்க்ன்றத பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டு தான், ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் த கிவர் ரூல்ஸ் பொறுத்தளவுக்கு. த நெக்ஸ்ட் ஒன் கேஷ், கேஷ் அண்ட் பர்ச்சேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் பாட் கோஸ் அவுட். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்க்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ராயிங்ஸ் அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் வந்து டெபிட் த ரிசீவர், ரிசீவரை டெபிட் வைக்கிறோம். பேங்க் ஆல்சோ பர்சனல் அக்கௌண்ட்டு தான், கிரெடிட் த கிவர். ஸோ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து கேஷை எடுக்கிறோம், கேஷை எடுத்தது அப்படின்னா த சேம் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு சொல்லுவோம். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் வந்து டெபிட் த ரிசீவர், கேஷ் ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நம்ம பிஸ்னஸ் கன்சர்ன்லேருந்து கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது, ஸோ அதனால் டூ கேஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா குட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என் பிஸ்னஸ்லேருந்து குட்ஸாக நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து அது குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், பர்ச்சேஸ் அப்படின்றது ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நம்ம சம்ஸ்லாம் பார்க்குறப்ப பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட்னு தான் பார்ப்போம். ஏன் இந்த இடத்துல கிரெடிட் வைக்கிறோம் அப்படின்னா பர்ச்சேஸோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஸோ வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்ம அந்த பர்ச்சேஸ் அப்படின்றத கிரெடிட் வச்சுருக்கோம். ஸோ பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணால் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க், கேஷாக எடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், குட்ஸாக எடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். தேங்க்யூ.